ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வந்து பொங்கல் கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு. வருஷம் எங்கூரில் உள்ள கோவிலில் தான் நம்ம பொங்கல் வச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். முதல்ல நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்னதான் வீட்டில் பொங்கல் வச்சாலும் அந்த கோவிலில் போய் பொங்கல் வைக்கல, அதோட மகிழ்ச்சியே ஒரு தனிதான். முதல்ல நம்ம அரிசி வாஷ் பண்ண தண்ணி ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணிட்டு, அடுத்து நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாம் பொங்கல் பானையில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கற்பூரம் கொளுத்தி தான், கற்பூரம் பற்ற வச்சு தான் நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் கூட எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த தண்ணி கொதிக்கியில் நல்லா நம்ம அடுப்பை எரிச்சு விடணும், பொங்கல் பொங்கி வர மட்டும். மேக்சிமம் நிறையா பேர் எங்கள் ஊரில் கோவிலில் தான் பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் வைக்கிற எல்லா தாய்மாருக்குமே இங்கே வந்து கிஃப்ட்டு இருக்குது. நம்ம இப்போ பொங்கல் பொங்கியாச்சு, அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு நம்ம பானையில் அரிசியும் சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸஸாக வர தண்ணியை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தீயை வந்து கொஞ்சம் குறைச்சாப்படி வச்சுக்கணும். எங்கள் ஊரில் வந்து பொங்கலுக்கு மார்னிங் சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறமா பூஜையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து பல விதமான விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருக்குது. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. நம்ம சின்ன குழந்தைங்க முதல் வயசானவங்க வர லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் எல்லாருக்குமே விதவிதமான விளையாட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி வெந்தாச்சு, குக்காயாச்சு, கூடவே நம்ம உருண்டை வெல்லம் பொடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் இந்த ரைஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம தீயை கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். நான் வறுத்து கொண்டு வரல, நிறையா பேர் வீட்டிலையே வணக்கி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இங்கே வந்து கனல்லையே வணக்கி எடுத்து இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு சாமிக்கிட்ட போய் இப்போ பாருங்கள், சாமிக்கு வந்து அபிஷேக பூஜை நடக்குது. இப்போ எல்லாருமே பொங்கலெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட கொண்டு வந்தாச்சு. சாமிக்கு மிக சிறப்பான முறையில் அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜையும் நடந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக சிறப்பான முறையில் பொங்கல் கொண்டாடினோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.